இறைவன் மிக பெரியவன். இன்னைக்கு இந்த மாலை நேரத்துல பலவேறு வேலைகளுக்கு மத்தியில இங்க ஒன்று கூடியிருக்கோம். ஆனாலும் எவ்வளவு கடினங்கள் இருந்தாலும், எவ்வளவு மனச்சோர்வுகள் இருந்தாலும், என் இறைவன் இந்த பூமிக்கென்று வேலை செய்வதற்கு எனக்கு ஒரு வேலையை தந்திருக்கான். என்ன வேலை? எனக்கும் மூணு வேளை பசிக்கும், சாப்பிடணும். எனக்கும் பிள்ளைகளை பார்க்கணும். எனக்கும் பல்வேறு கடமைகள்னு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி இறைவன் எனக்கு ஒரு வேலை தந்திருக்கான். நான் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடியே பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான தொடர் பரப்புரையில இருந்தேன். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பலவேறு பிள்ளைகளுடைய மரணங்களுக்கு நேரில் போய் அங்கே இருக்கக்கூடிய கேஸ் ஹிஸ்டரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரிச்சு, கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பிள்ளைகளோட மரணத்துக்கு நான் நேரில் ஓடியிருக்கேன். பல ஊர்கள், பல கிராமங்கள், குறிப்பாக வீட்டில் டாய்லெட் இல்லாமல் ஏரிக்காட்டுக்கு போகிற இடத்துல தான் நிறைய குழந்தைங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க அந்த டைமில். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ இந்த விஷயத்தை நான் உங்களோட பகிர்றேன். இதுக்கு நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? இத்தனை பிள்ளைகள் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமா எடுக்கும்போது அந்த பிள்ளை எங்க மரணிச்சு போறா அப்படின்னா, ஏரிக்காட்டில் டாய்லெட் இல்லாம. இப்ப நான் என்ன செஞ்சேன், நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காம, கொரோனா லாக்டவுன் 1 அந்த சமயத்துல நம்ம நோட்டீஸ்கள் அச்சடிச்சுட்டு குக்கிராமங்களை நோக்கி நகர்வோம் அப்படின்னு சொல்லி கிராமம் கிராமமாக போய் 10 பெண்களாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஒருங்கிணைச்சு அவங்கள்ட்ட பேசுவேன். உங்க ஊர்ல, உங்க தெருவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஒன்றே பொம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டில் டாய்லெட் கட்ட சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா ஏரிக்காட்டுக்கு பிள்ளைய தனியாக விடக்கூடாது. இதை பரப்பிக்கிட்டே இருங்கன்னு 10 பேராக இருந்தாலும் விறகு சம்மந்துக்கிட்டே ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசி அவங்கள்ட்ட ஒரு 20 நோட்டீஸ் கொடுத்து உங்க தெருவுக்கு கொடுத்துறீங்களா? நெல் படைச்சிக்கிட்டு இருப்பாங்க 4 பெண்கள், அவங்கள வண்டியை உடனே நீ பாட்டி அவங்கள சந்திச்சு அவங்கள்ட்ட 10 நோட்டீஸ் குடிச்சு உங்க ஊருக்கு கொடுத்துட்றீங்களா? இப்படியெல்லாம் ஆடு மேய்ச்சு வாத்து மேய்ச்சு அப்படி இருந்தவங்களோட எல்லாம் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு, ஏன்னா கிராமத்துல தான் அந்த கொலைகள் அதிகமா நடக்கும். சிட்டியில கொஞ்சம் பெரிய ஊர்ல எல்லாம் டாய்லெட் இருக்கு எல்லா வீட்லயும். அப்ப இந்த மாதிரியான பிரச்சாரத்தை முன்னெடுத்து இன்றைக்கு 90% ஏரிக்காட்டு மரணங்கள் குறைந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும் போது அல்ஹம்துலில்லா, நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறோம்ல. என்னால என்ன செய்ய முடியும்னு நினைக்காம பெரிய வேலை எதுவும் செய்யல, ஒரு ஊரா போய் இங்க இருக்க பெண்களை சந்திச்சு நாட்டுல நடந்த 4 விஷயத்தை பத்தி எடுத்து சொல்லி இறைவன் எனக்கு பேசுற திறமையை கொடுத்துருக்கான், வாயை கொடுத்துருக்கான். வேற யார பத்தியும் பேசிக்கிட்டு இல்லாம, வேற யார பத்தியும் தப்பா பேசாம, 4 பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக அப்படின்னு பேசினா ஆரம்பிச்சு, அதை தொடர்ந்து இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களே செஞ்சு கொண்டிருந்த வேலைகளை இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான். சரியா சொல்லணும்னா இறைவன் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான். நம்மெல்லாம் ரொம்ப யாரை நேசிக்கிறோம் அப்படின்னா, கல்யாணமான பெண்கள் யார சொல்லுவோம்? கணவர். அதிகமா யாரை நேசிக்கிறோம்? என்ற கணவரை தான் நேசிக்கிறோம். அந்த கணவரை அவன் இவன் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்டா நீ ரொம்ப பேசுற, போடா உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ ரூம்குள்ள போடா நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு ஒரு மனைவினால சொல்ல முடியாது. ஆனா இறைவனை அவன் என் பிடரின் நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப நமக்கு யார் ரொம்ப க்ளோஸ், கணவரா இறைவனா? இறைவன் தான். இந்த கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, நாம் அதிகம் நேசிக்கக்கூடிய கணவர் நமக்கு அதிக நெருக்கத்துல இருக்கிறாரா, இல்ல கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறானான்னு பார்த்தா, யார் நெருக்கத்துல இருக்கிறதுன்னா அல்லாஹ் தான் நெருக்கத்துல இருக்கிறான். அது நமக்கு தெரியுதா தெரியலையாங்கிறதுலதான் நம்முடைய வெற்றிகள் இருக்கிறது. அப்புறம் நான் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், எனக்கு என்ன குழப்பம் வந்தாலும் நான் அல்லாஹ்ட்ட பேச ஆரம்பிச்சேன். மனசுக்குள்ள அல்லாஹ் ஃப்ரெண்டா நினைச்சுக்க சொல்லி ஒருத்தவங்க சொல்லிட்டு போனாங்க, சரி பேசுவோமே அப்படின்னு நானே சில சமயம் மனசுக்குள்ள, சில சமயம் வாய் விட்டு அல்லாஹ்ட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சேன். அது பிறகு ஒரு நாள் இறைவன் எனக்கு இஸ்லாம் என்கிற பாக்கியத்தை தந்தான், ரசூல்லாவை அறியக்கூடிய வாய்ப்பை தந்தான். அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லா, அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லா என்கிற அத்தனை மகத்துவமான பொக்கிஷமான கலிமாவை மொழியும் பாக்கியத்தை காபாவில் வச்சு
சொல்வதற்கான வரத்தை இறைவன் தந்தான். சுபஹானல்லாஹ். இன்னும் அதை நினைச்சு பார்க்க முடியல. மேடம் வந்து இஸ்லாத்துக்கு வந்ததெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அவங்கெல்லாம் இங்கே வந்திருக்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய பெருமை அப்படின்னு அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க. ஒரு பெருமையும் கிடையாது. உங்களுக்காவது சொந்த வீடு இருக்கும், சொந்தக்காரங்க இருப்பாங்க, சொல்லிக்கிறதுக்குன்னு சொத்துக்களோ நகைகளோ இருக்கும். எனக்கு எதுவும் கிடையாது. அனிதான் ஒரு பிள்ளை 2017 நீட் எக்ஸாம் அப்படின்னு மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்தப்ப, டாக்டர் ஆகணும்னா நீ இந்த பரீட்சை எழுதணும்னு சொல்லி வந்தப்ப அவள் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். அவள் 12th 1200 1176 மார்க் வாங்கினான். நம்ம பிள்ளைகள்லாம் அதில் எந்த அளவுக்கு படிக்கிறாங்க, எந்த அளவுக்கு மார்க் வாங்குறாங்க நமக்கு தெரியும். அதை எதிர்த்து நான் போராட்டத்தை முன்னெடுத்து என்னுடைய அரசு ஆசிரியர் பணியை நான் ராஜினாமா செஞ்சேன். இந்த வேலை எனக்கு வேண்டாம், 1,00,000 ரூபாய் சம்பளம் எனக்கு வேண்டாம். அடிமையாக இருப்பதை விட இனி ஒரு பிள்ளை சாகக்கூடாதுங்கிறதுக்காக நான் பிரச்சாரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவட வேலையை ரிசைன் பண்ணேன். அது பிறகு சிஏஏ போராட்டங்களில் தொடர்ந்து பேசினேன், தமிழ்நாடு முழுக்க ஷாஹின்பாக்குகளில். அது பிறகு ஒரு நாள் எனக்கு இஸ்லாம் கிடைச்சது. பிறகு இருந்த சொந்தம் பந்தம் எல்லாம் விட்டு போச்சு. இஸ்லாத்துக்கு வந்த கையோடு என்கிட்ட மிச்ச பணம் எவ்வளவு இருந்ததோ, மிச்ச நகை எவ்வளவு இருந்ததோ, தங்க நகைகள், அதை ஏழை பிள்ளைகளின் படிப்புக்காகன்னு கொடுத்துட்டு இப்போ வரைக்கும் நான் எந்த தங்க நகைகளும் அணியறதில்லை. தங்கமும் என்கிட்ட இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. ஆனால் இறைவன் மிகப்பெரியவன். பெருமை என்ற ஒன்று தலையில் ஏறிராத மாதிரி அடி, சரியான அடி அப்பப்போ விழுந்துட்டே இருக்கும். நீ இப்படியெல்லாம் இருந்தால் தானே உனக்கு வந்து பெருமை வரும். அட்டி மட்டால் மட்டால் விழுகும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து, எதிர்பார்க்காத நேரத்தில் பல துரோகங்கள் வரும், பல நம்பிக்கை துரோகங்கள் நடக்கும், பல சோதனைகள் நிச்சயமாக உண்டு. நான் நடந்து போகிற பாதம் முழுக்க கண்ணாடி சில் நொறுக்கி போடப்பட்டிருக்கும், அதில் தான் நான் நடந்து போகணும். எனக்கு நல்லா தெரியும் பலருக்கு சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் எனக்கு ரொம்ப சிக்கலாகும். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒரு பெண் வெளியே வந்து சமூகத்துக்கு விழிப்புணர்வுக்கு வேலை செய்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஒரு முஸ்லீம் பெண்மணி வெளியே வந்து வேலை செய்யணும்னா இன்னும் பெரிய கஷ்டம். ஏன்னா என்ன விஷயம் இருக்குன்னா, பர்தா போட்டாலோ, தலையில் துணி போட்டாலோ, ஹிஜாப் போட்டாலோ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க முட்டாள்கள், அவங்க அடிமைகள், அவங்களுக்கு ஒரு விவரமும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியே பரப்பி கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய இந்த பணிகள் மிக கடினமானவைதான். எனக்கு எந்த பெருமையும் இல்லை. நான் வர்றதுனால இந்த அரங்கத்துக்கு எந்த பெருமையோ அல்லது இந்த ஊருக்கு எந்த பெருமையோ நிச்சயமாக இல்லை. ஆனா பல வேறு இடங்கள்ல இருந்து நீங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் அழகான விஷயம். ஆனால் அல்லாவுக்காக சில விஷயங்களை நம்ம சகிச்சு கொள்ளும்போது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய கூலியினுடைய அளவு மிகப்பெரியது. அது இந்த 4 வருஷத்தில் நான் நிறைய 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 பார்த்துட்டேன். அவனுக்கு அவன் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் அவங்களால வந்து கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. காபாவினுடைய திரைச்சீலையான அந்த கிஸ்வாங்கிற காபாவுக்கு மேலே போட்டிருக்க அந்த கருப்பு துணியை நெசவு செய்யக்கூடிய 7 முறை அதற்குள்ளே ஊசியை விட்டு அந்த தங்க நூலை பிடித்து நானும் அதில் ஒரு சிறு துளியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான். யாருமே அங்கே உள்ள அவ்வளோக்கா போக முடியாது. பெரிய 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 விஐபிஸ், பல நாட்டு அதிபர்கள், முக்கியமானவங்க முன்கூட்டியே பெர்மிஷன் வாங்கி அப்படியெல்லாம் தான் அங்கே அனுமதிப்பாங்க. ஆனால் மிகச்சாதாரணமாக இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பு அப்படி தந்தான். கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. இங்கேருந்து போகும்போது சில சகோதரிகள் எனக்கு சொல்லி அனுப்புனாங்க, நீங்கள் அல்லாவோட விருந்தாளியாக போகிறீங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க. நான் நினச்சேன், எப்படி அல்லாவுக்கு எப்படி விருந்தாளியாக போக முடியும், அல்லாவுக்கு நான் எப்படி விருந்தாளி ஆக முடியும், அவ்வளோ என்ன ஸ்பெஷல் பர்சனாக நம்மள அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் அந்த இடத்துலருந்தே நான் பதிவு செஞ்சேன், அல்லாஹ் உண்மையாகவே தன்னுடைய நல்லடியார்களை தன்னுடைய விருந்தாளியாக பாவித்து அவன் கொடுக்குற கிஃப்ட் இருக்குல்ல, அவன் கொடுக்குற சந்தோஷம், அவன் கொடுக்கக்கூடிய பரிசுகள் கற்பனை கெட்டாத பரிசுகளாக இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்கள் அல்லாவுக்காக எதை இழந்தீர்கள், அல்லாவுக்காக எதை விட்டு கொடுத்தீர்கள், அல்லாவுக்காக எதை சகித்துக் கொண்டீர்கள். யாராவது ஒருத்தருக்காவது நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய தியாக வாழ்க்கையை ஏற்றி வச்சோமா, அதை நம்ம பிராக்டிஸ் பண்றோமா? அதுக்கு முன்னாடி மேல ஃபர்தா போடுறோம், அதுக்கு மேல தலைக்கு துணி போடுறோம், ஹிஜாப் போடுறோம், உள்ளத்துக்கு மனசுக்கு பெரியவங்களும் கூட. அப்ப உள்ளத்துக்கு ஹிஜாப் அப்படிங்கிறது
ரோஸ் பீஸ் எல்லாம் போட்டுறோம், கண்ணு மட்டும் தெரியற மாதிரி எல்லாத்தையும் மறைச்சு எல்லாம் போட்டுறோம், உள்ளத்தை மறைச்சோமா அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு பொது சமூகத்துல வைக்க வேண்டிய நிலைமையில நாடு இருக்கிறது. இதை யாருக்கு எடுத்து சொல்ல முடியும்? ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைய பெத்த அம்மாவுக்கும், ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளைய பெத்த அம்மாவுக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. எங்கேயோ கல்கத்தால நடக்குது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் நடக்குது, ஒவ்வொரு ஊர்லயும் அபியூஸ் நடக்குது, இன்னும் சொல்ல போனா பல வீட்டுகளுக்குள்ளேயே நடக்குது. அதற்கு பேர் குடும்ப வன்முறை. வீட்டுக்குள்ளேயே நடக்கும், ஆனா வெளியே சொல்ல முடியாது. சொன்னா குடும்ப கௌரவம் போயிடும், மான மரியாதை போயிடும். வெளியில் சொல்ல முடியாத குடும்ப வன்முறைகள் இந்தியாவை போல வேற எந்த நாட்டிலும் கிடையாதுங்கிறது பெரிய பெரிய ஆய்வாளர்களோட ரிப்போர்ட்ஸ். பெண்களுக்கு எதிராக, பெண்கள்னா நம்ம தானே, முன்னாடி எல்லாம் பொம்பளை பிள்ளை அப்படின்னாலே இந்த மதுரைக்கு பக்கத்துல உசிலப்பட்டின்னு ஒரு ஊர். நான் சின்ன பிள்ளையா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது, செவன்த் ஸ்டாண்டர்ட் ஏழாம் கிளாஸ் படிக்கும் போது பேப்பர்ல நியூஸ் வரும், உசிலம்பட்டியில் பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று ஊர் கிளவிகளை வைத்து கள்ளிப்பால் கொடுத்து இத்தனை பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள், வழக்கு பதியப்பட்டுள்ளது அப்படின்னு செய்தி வரும். எனக்கு அதெல்லாம் படிக்கும் போது, என்ன பொம்பளை பிள்ளை பிறந்தா கொண்டுருவாங்களா, இப்ப எங்க அம்மா ஏன் என்ன கொல்லல, எனக்கு அப்ப அப்ப அந்த கேள்வி அப்படிதான் வந்துச்சு. அப்புறம் தான் விசாரிக்கும் போது தெரியுது, நான் பிறந்தப்பையும் எங்க அம்மா அழுதுகிட்டு தான் இருந்தாங்களா, என்னை தூக்கல என் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதை நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். அப்போ இங்க இருக்க மனநிலை என்னவாக இருக்கு? பொம்பளை பிள்ளை பிறந்தாலே பெரிய பிரச்சனை. அதே வீட்டுல ஆம்பளை பிள்ளை இருக்கட்டும், அப்படியே சூடா தோசை ஊத்தி கொடுக்கறது என்ன, பகனுக்கு பிடிச்ச சட்னி வைக்கிறது என்ன, மகன் கேட்கறத செஞ்சு கொடுக்கறது என்ன, கேட்காமலே காசு கொடுக்கறது என்ன, பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறது என்ன. ஆம்பளை பிள்ளை, நீ பொம்பளை பிள்ளை தானே, பொட்ட பிள்ளை தானே, அப்படியான வித்தியாசங்கள் வேறு இன்னைக்கு நிறைய குடும்பத்துல. ஆம்பளை பிள்ளைக்கு வந்து ஒரு வசதி, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மட்டமான வசதி. கேட்டா ஆம்பளை பொம்பளை சொல்றதுலே பாருங்க, இழுத்துறது ஆம்பளை பொம்பளை உண்டா இல்லையா? படிக்கிற பிள்ளைகள் அப்படிதாங்க இருக்குன்னு சொல்றவங்க கைத்தூக்கம் பார்ப்போம், அப்படித்தாங்க பண்றாங்க வீட்டுல, ஏன்னா கைத்தூக்கம் பார்ப்போம். நான் தான் முதலாளா தூக்குவேன், அவற்றெல்லாம் கடந்துதான் வந்திருக்கிறோம். அப்படித்தான் இருக்கு நிறைய இடத்துல. படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கேட்கறத தாண்டி இந்த புதுசா கல்யாணமான பிள்ளைகளுக்கெல்லாம் இப்ப கூப்பிட்டு வச்சு கேட்டோம்னா என்ன மாதிரி நடந்துச்சு அப்படிங்கறத இன்னும் ஈஸியா சொல்ல முடியும். அவ்வளவு தூரம் இந்த உசிலம்பட்டினா நீங்க ஈஸியா கனெக்ட் ஆகுங்க, உங்க ஊர் பக்கத்து ஊர் தானே. உங்க ஊர்ல என்ன அப்படி நடக்குதா என்னமோ